சுஜித் ரொம்பவே சுட்டியான சேட்டை பிடிச்ச பையன். அடிக்கடி அந்த ஏரியால இருக்க சின்ன பசங்க கூட விளையாட போவான். ஆனா ஒரு ஒரு டைமே அவன் பிரச்சனையோட தான் வீட்டுக்கு வருவான். உதாரணத்துக்கு பசங்களோட கிரிக்கெட் விளையாட போனா அவுட் ஆனா அதை ஒத்துக்கவே மாட்டான். மீறி யாராவது கேட்டாங்கன்னா பேட் தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துருவான், இல்லனா பசங்களை யாராவது அடிச்சுட்டு வந்துருவான். இது ரொம்ப நாள் தொடரவே அந்த ஏரியா பசங்க சுஜித்தோட அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதனால சுஜித்தோட அம்மாவும் சுஜித்தை மிரட்டி வீட்லயே உட்கார சொல்றாங்க. இருந்தாலும் அம்மா பேச்ச கேட்காத சுஜித் அவங்களுக்கு தெரியாம வெளியில போய் விளையாண்டு தான் வராரு, கூடவே பிரச்சனையும் கூட்டிட்டு வராரு. இது சரிப்பட்டு வராதுன்னு நினைச்ச சுஜித்தோட அம்மா சுஜித்தை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வீட்டுல இருக்க எல்லா கதவையும் சாத்தி வச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில சலீமோட அம்மா சுஜித் அம்மா கிட்ட நேத்து சாயங்காலம் உங்க பையன் என் பையனை அடிச்சிட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதை கேட்டதும் சுஜித்தோட அம்மாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. எப்படிடா வீட்டுல இருக்க எல்லா டோரையுமே க்ளோஸ் பண்ணிட்டோம், இருந்தாலும் இந்த பையன் எப்படி வெளியில போறான்னு தெரியலனு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்துட்டு உள்ள போறதுக்கு ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு, அது சுஜித்துக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை உங்களுக்கும் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான நேரம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. சுஜித் யாருக்கும் தெரியாம வீட்டுல இருந்து வெளியில வரதுக்கு யூஸ் பண்ற அந்த சீக்ரெட் டோர் எங்க இருக்குன்னா இந்த மரத்துல இருக்கு. நீங்களும் இதே ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்ப வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த அடியிலையும் பார்க்கலாம். அன்னைக்குன்னு பார்த்து ரவி 8:30 எந்திரிச்சு வேக வேகமா ஆபீஸ் கிளம்பி போறாரு. ஆனா அவருடைய நேரம் பைக்ல பெட்ரோல் காலியாகி பெட்ரோல் பங்குக்கு வண்டியை விட்டுறாரு. 3 லிட்டர் பெட்ரோல் போட சொல்லிட்டு ரேட்டை பார்க்கும் போதுதான் 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபாங்கிறத பார்த்து ரவி செம்ம ஷாக் ஆயிடுறாரு. நம்ம நாட்டுல கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு ஈக்குவலா பெட்ரோல் விலையும் செஞ்சுரி போட்டுட்டு இருக்கு, இப்படியே போனா நம்ம நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு புலம்பிக்கிட்டே ரவி பணம் எடுக்கிறதுக்காக ஏடிஎம் நோக்கி போறாரு. ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வெளியே வந்த ரவி அவருடைய பைக்கு யாரோ களவாடிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. உடனே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தன்னுடைய பைக்கு யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் 2 நாள்ல கண்டுபிடிச்சு கொடுக்கறான்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் ரோந்து பணிகளை சப் இன்ஸ்பெக்டர் இருக்கும் போது அவருக்கு 3 பேர் மேல சந்தேகம் வருது. அந்த 3 பேரையும் நிக்க வச்சு விசாரிக்கும் போது முதலாம் நபர் தன்னுடைய பேரு ஜார்ஜ் வில்சன்னும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கதாகவும் சொல்றாரு. 2வது நபர் தன்னுடைய பேரு தாமஸ் பிரவுன்னும் பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்க போயிட்டு இருக்கதாகவும் சொல்றாரு. 3வது நபர் தன்னுடைய பேரு வில்லியம் மார்டின்னும் பக்கத்துல இருக்க அவர் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கதாகவும் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துக்கு ரோந்து வந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் பைக் திருடனா இருக்கணும், அதான் 3 பேரையும் விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டர் மறுபடியும் 3 பேரையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடா பண்றது இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு அப்படின்ட்டு 3 பேரும் மறுபடியும் அவங்களுடைய முதலாம் நபர் தன்னுடைய பேரு ஜார்ஜ் வில்சன்னும் அவரு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கதாகவும் சொல்றாரு. இரண்டாம் நபர் தன்னுடைய பேரு ஜேம்ஸ் பிரவுன்னும் பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்க போயிட்டு இருக்கதாகவும் சொல்றாரு. இவங்க 3 பேருமே என்கொயரி பண்ண பிறகு அதுல ஒருத்தர் பொய் சொல்றதாகவும் அவருதான் பைக் திருடனா இருப்பாரு அப்படிங்கறதையும் சப் இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணிட்டாரு. ஒருவேளை நீங்களும் கெஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய
இவங்க மூணு பேர்த்துல யாரு பொய் சொல்றாங்கன்னா ரெண்டாவதா சொன்ன அந்த நம்பர் தான். முதல்ல சப் இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது தன்னுடைய பேரு தாமஸ் பிரவுன் சொன்னாரு, அதுவே இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது ஜேம்ஸ் பிரவுன் சொன்னாரு. தன்னுடைய உண்மையான பேரை யாருமே மாத்தி சொல்ல மாட்டாங்க, சோ இவரு தான் பொய் சொல்றாரு, இவர் தான் பைக் திருடனா இருப்பாரு. இதே ஆன்சர் நீங்களும் கெஸ் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்ப வாங்க இன்ட்ரெஸ்டான அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். அந்த பேஸ்பால் டோர்னமெண்டோட ஃபைனல்ல யார் ஜெயிப்பான்னு உலகமே காத்துட்டு இருக்கும் போது ரிச்சர்ட் அடிச்ச ஹோம் ரன்னால ப்ளூ ஷார்க் டீம் ஜெயிச்சு கோப்பையை வென்றுட்டாங்க. பெஸ்ட் பிளேயர் ஆஃப் டோர்னமெண்ட்னு கோல்டன் பேட்டை ரிச்சர்ட் வாங்குறாரு. டிராஃபியை ஜெயிச்ச சந்தோஷத்துல ரிச்சர்ட் வெளியே வரும்போது சில குறும்பு பிடிச்ச பசங்க அவர்கிட்ட வந்து அனே ஸ்ட்ரென்த் படம் எப்ப ரிலீஸ் ஆகும், அதோடைய அப்டேட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னே புரியாத ரிச்சர்ட்ஸ் திருத்தரன் முடிக்கிறாரு. ஆனாலும் அந்த பசங்க விடாம ஸ்ட்ரென்த் படம் அப்டேட் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு திரும்பியும் கேக்குறாங்க. திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டதுனால கடுப்பான ரிச்சர்ட்ஸ் புலர்னு ஒரு அப்பப்பி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இதனால காண்டான பசங்க ரிச்சர்ட்ஸ் அவர் லாபிக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த கிரவுண்ட்லயே மிஸ்ட்ரியான ஒரு ரூம்குள்ள அவரை விட்டு பூட்டிடுறாங்க. அந்த ரூம்குள்ள பூட்டப்பட்ட ரிச்சர்ட்ஸ் அங்க மூணு கதவு இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த மூணு கதவுக்கு பின்னாடியுமே மிகப்பெரிய ஆபத்தான விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயங்களை தாண்டிட்டா வெளியே வந்துடலாம் அப்படின்னு அவருக்கு தெரியுது. முதல் கதவுக்கு பின்னாடி ஆசிட் குளம் இருக்கு, அதை நீந்தி தான் வெளியில போகணும். ரெண்டாவது கதவுக்கு பின்னாடி கூர்மையான முட்களால் செய்யப்பட்ட உடன் பிளாக்ஸ் இருக்கு, யாராவது உள்ள நடந்து போனா அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்களை நசுக்கி கொண்டுரும். மூணாவது கதவுக்கு பின்னாடி உள்ள போனாலே ஐஸ் ஆகிற லிக்யூட் நைட்ரஜன் இருக்கு. இந்த மூணு கதவுல எது சேஃபான கதவு, எதை திறந்தா ரிச்சர்ட் சேஃபா வெளியில போவாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது.
ரிச்சர்ட்ஸ் அங்கிருந்து வெளியில போகணும்னா ரெண்டாவது கதவை சூஸ் பண்ணலாம். அவர் உள்ள போன உடனே அவர்கிட்ட இருக்க கோல்டன் பேட் எடுத்து நடுவில் வச்சாருன்னா அந்த உடன் பிளாக்ஸ் அப்படியே நின்றோம். அதுக்கப்புறம் அவர் ஈஸியாக அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம். இதே ஆன்சரை நீங்களும் கெஸ்ட் பண்ணியிருந்தா உண்மையிலே சூப்பர். இப்போ அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆனால் அடுத்த ரெடிலையும் பார்க்கலாம். மூணு முயல்கள் ஒரு மலைக்கு மேலே ரேஸோட தயாராக வராங்க. அந்த மலை ஒரு மிகப்பெரிய மலை, யாராலையுமே அந்த மலைக்கு மேலே ஏற முடியாது. அப்பேற்பட்ட மலைக்கு மேலே தான் அவங்க ரேஸ் போயிட்டு இருக்காங்க. அதனால சுத்தி இருந்த விலங்குகள் எல்லாமே கண்டிப்பா இந்த மலைக்கு மேல ஏற முடியாது, பேசாம விட்டுருங்க, நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கண்டிப்பா உங்களால ஏறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரியே கொஞ்ச தூரம் கழிச்சு மூணு முயலுமே செம்ம டயர்டாயிட்டாங்க. இருந்தாலும் எப்படியாவது வெற்றி கொடுத்துடணும்ட்டு மூணு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கொஞ்ச தூரத்திலேயே ரெண்டு முயல் முடியாம அவங்க முயற்சி விட்டுறாங்க. அந்த மூணு முயல்கள்லயே வீக்கா இருந்த முயல் மட்டும் மலைக்கு மேல ஏறி ரேஸ ஜெயிச்சிருச்சு. யாராலையுமே ஏற முடியாத அந்த பெரிய மலைய எப்படி வீக்கான முயல் ஏறிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஆன்சர் லீவ் பண்ணுங்க. உங்களுக்கான டைம் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. யாராலையுமே ஏற முடியாத அந்த பெரிய மலையை அந்த சின்ன முயல் ஏறினதுக்கான சீக்ரெட் என்னன்னா அந்த முயலுக்கு காது கேட்காது. அந்த மலை ஏறும்போது சுத்தி இருந்த விலங்குகள் எல்லாமே இந்த மலை ஏற முடியாதுன்னு சொன்னப்ப மீதி ரெண்டு முயலுக்கும் அதை கேட்டு அவங்க டிமோட்டிவேட் ஆகி முயற்சியை விட்டாங்க. ஆனா இந்த முயல் மட்டும் அவங்க சொன்னது என்னன்னே தெரியாம மலை ஏறி சாதிச்சிருச்சு. லைஃபும் இதே மாதிரிதான், நமக்கு பிடிச்சதை சரியா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத காதல வாங்கக்கூடாது அப்படிங்கிற சின்ன கருத்தோட இந்த வீடியோ முடிச்சிடறேன். இன்னைக்கு பார்த்த ரீல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். வீடியோ லைக் கொடுங்க. லைக் கொடுத்த கையோட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரீல்ஸ் தமிழ்ல பாக்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். வரட்டா.